हाय फ्रेंड्स, अस्सलाम वालेकुम, वेलकम बैक टू व्हाट्स वादल किचन एंड ब्यूटी टिप्स। எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் பால்கோவா தாங்க பார்க்க போகிறோம். இந்த பால்கோவா பார்த்தீங்கன்னா செய்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க, டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி 3/4 லிட்டர் பால் எடுத்துருக்கேங்க. பாலை ஃபஸ்ட்டு நல்லா நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாங்க. பாலில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா கட்டியான பாலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பால்கோ சாப்பிட்றதுக்கு. பால் நல்லா சூடானதும் பாலுக்கு மேலாப்பில் வர்ற அந்த பால் ஆடையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. நம்ம இன்றைக்கி இந்த செய்ய போகிற பால்கோவா பார்த்திங்கன்னா பால் கேக்கவும் செய்யலாங்க, பால்கோவாவும் சும்மா நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ ரெண்டு மெத்தட் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பால் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாங்க. பால் வந்து ரொம்ப நேரம் நம்ம வந்து காய்ச்சி எடுக்கும்போது பாலோட அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிரும். நான் பார்த்திங்கன்னா 3/4 லிட்டர் பால் சேர்த்துருந்தேன், இப்போ பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் பால் ஆயிடுச்சு, அது ரொம்ப கம்மியாகி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பால் கொதித்து கொஞ்சமாக குறைஞ்சதும் நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். லெமன் சேர்த்ததும் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா பால் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருங்க, தெரிஞ்சு வந்துடும். லெமன் ஜூஸ் இல்லைனா நீங்கள் வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா பால் நல்லா தெரிஞ்சு வந்துடுங்க, பால் நல்லா கெட்டி கெட்டியாக வர ஆரம்பிச்சிரும். உங்களுக்கு 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு பால் தரையில்லைனா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம நல்லா இதை கொதிக்க வச்சோன்னா பால் நல்லா கெட்டி கெட்டியாக வர ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள், பால் நல்லா கெட்டியாக தெரிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த டைம் வந்து நம்ம தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி 3/4 லிட்டர் பால் எடுத்திருந்தேங்க. ஸோ இன்றைக்கி நான் 3/4 லிட்டர் பாலுக்கு 1 கப் சுகர், 100 கிராம் சுகர் எடுத்திருக்கேங்க. அதை வந்து இந்த பாலோட சேர்த்துக்கலாம். பாலோட சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. சுகர் ஆட் பண்ணிட்டு பாலை பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. இந்த மாதிரி ரொம்ப நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது, ஒரு காமன் நேரம் மட்டும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா பால் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக பால்கோவா சாப்பிட்ற பக்குவத்துக்கு வந்துடுங்க. ஸோ இப்போ பாருங்களேன், பாலோட அளவு நல்லா கம்மியாயிருச்சு, நல்லா கெட்டியாகவும் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வரணுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வந்து பாலை கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பாலோட அளவு நல்லா குறைஞ்சதும் இந்த மாதிரி பாலுக்கு மேலாப்பில் நுர நுறையாக நல்லா பொங்கி வருங்க. இந்த டைம் நம்ம ஸ்பூனை வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணோன்னா பால்கோவா சூப்பராக ரெடி ஆயிருங்க. இந்த டைம் உங்களுக்கு தேவைன்னா ஃப்ளேவருக்காக 1 பிஞ்ச் ஏலக்காய் வந்து நல்லா பவுடர் பண்ணிட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான பால்கோவா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நம்ம பால்கோவாவும் சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு வந்து நம்ம பால்கோவா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இது நல்லா ஆற வச்சிடணுங்க. ஆற வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் மட்டும் நல்லா ஆற வச்சிட்டோம்னா இது நல்லா கெட்டியாக வந்துடும். அதுக்கப்புறமா கட் பண்ணிட்டு நமக்கு தேவையான பீஸில் வந்து கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அது வந்து மில்க் கேக் மாதிரி சூப்பராக ரெடி ஆயிரும். இன்றைக்கி நான் வந்து அந்த மாதிரி மில்க் கேக்லாம் செய்யலை, சும்மா நார்மலாக நம்ம பால்கோவா மாதிரியே நான் வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.